மெட்டீரியல் எல்லாம் அவங்க ஓகே பண்றாங்களோ அத்தனை மெட்டீரியலும் சைட்டு போடுறோம். அதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சைட்ல. இதுதான் வந்து பேசிக்கலா கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், ஹெச்எஸ்சி டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கேயும் இருப்பாங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தான் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லயே இருக்கிற பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் வந்து குவாலிட்டி அண்ட் ஹெச்எஸ்சி. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டிராயிங் படி இது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு, இது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வெல்டிங் அடிக்க போறாங்களா, வெல்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க. இது இது முடிஞ்சிருச்சா எலக்ட்ரிக்கல் கேபிள் லே பண்ணுறாங்களா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டம் ஏதாவது வருதா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இது இங்கே எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொரு வேலையை முடிக்க முடிக்க அவங்க ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ரிப்போர்ட் சைன் பண்ணுறப்போ கான்ட்ராக்டர் சைடில் சைன் பண்ணணும், கிளைண்ட் சைடில் சைன் பண்ணணும். இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு பார்ட்டியை வந்து ஹையர் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேஷனை நம்ம வாங்குவோம். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெக்டிக்கான வேலைன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சொல்கிறேன், நான் ஏழு நாளும் ஒர்க் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல், மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லாக இருக்கும், சண்டே ஆஃப் டே இருக்கும், சில டைம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஃபுல் டேவும் இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதேமாரி ஃபெசிலிட்டியும் அதிகமாக அப்படியே கம்மி. அஞ்சு நாள் வேலை இன்ஜினியரிங்கில், ரெண்டு நாள் லீவு, பேமெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சேஷன் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஒரு இபிசியில் ஒரு மேன் பவரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான வேல்யூ என்ன. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி பார்த்தீங்கன்னா வெயிலானாலும் சைட்டில் நிற்கணும், மழைனாலும் நிற்கணும், ஏதாவது எமர்ஜென்சினாலும் நம்ம போய் அட்டன் பண்ணணும். திடீர்னு ஒரு பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கே வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஷட் டவுன் அப்படின்னா நம்ம போய் தான் வரும். நானும் ஒரு மூணு நாள்லாம் வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் ஒரு ப்ராசஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. டிராயிங் அனுப்பனப்ப இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில், இந்த இடத்துல இந்த பைப்பு போகிற இடத்துல கிளாஷ் வருது, இப்போ ஒரு பீம் இருக்குது, ஒரு பைப்பு போகுது, பைப்பு வந்து நேராக போய் பீமில் இடிக்குது, உங்கள் டிசைன் இல்லைங்கையோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து ஒரு இன்ஜினியர் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியர் இங்கே இருக்கிற ஆஃபீஸில் உட்காந்துருக்கு இன்ஜினியர் அதை வந்து செக் பண்ணுவாங்க, ஏன் கிளாஷ் ஆச்சு, ஏன் எதனால் பிரச்சனையாச்சு. இதை செக் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப மாடிஃபைடு டிராயிங் கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது விதம், நான் வந்து இந்த பைப்பை எப்படியாவது போட்டுறேன், நான் பைப்பை போட்டுட்டு உனக்கு அந்த டிராயிங் கொடுத்துறேன், நீ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோ. இது வந்து ஆஸ் பில்ட் டிராயிங்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் கொடுத்த டிராயிங் இன்ஜினியரிங் டிராயிங், ஆஸ் பில்ட் டிராயிங் அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு பேர் ஆஸ் பில்ட் டிராயிங். ஸோ இதுதான் ஓவராலாக இபிசி ப்ராஜெக்ட்ஸில் நடக்கிற ஒரு விஷயங்கள். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு, கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு, இப்போ நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுக்கு பேரு கமிஷனிங். கமிஷனிங் என்னன்னா ப்ரீ கமிஷனிங் போஸ்ட் கமிஷனிங் சொல்லுவாங்க. கமிஷனிங்கில் ஃபஸ்ட்டு நான் பைப்பெல்லாம் வெல்டிங் அடித்து போட்டேன், அது உள்ளே இருக்கிற ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த பைப் அடித்த வெல்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும், இதுமாதிரி எல்லாமே மிஷின் ஒரு பம்பை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், பம்ப் ரன் ஆகிறப்ப வைப்ரேஷன் எதாவது அதான் பக்கத்தில் எதாவது இம்பாக்ட் ஆகாத, கேபிள் போட்டிருக்கிறேன், பவர் சப்ளை, லைட்டு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டட் திங்ஸ், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடு எல்லாமே, சிவில் ஃபவுண்டேஷன் போட்டேன், சிவில் என்ன காம்போசிஷன் யூஸ் பண்ண, அதெல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல் டைம்லேயே செக் பண்ணிடுவாங்க. என்ன காம்போசிஷன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல், சாண்டு டெஸ்ட்டு, சிமெண்ட் டெஸ்ட்டு, ஸ்டீல் டிஎம்டி பார்ஸ்லாம் சொல்லுவாங்க, அப்போ ஆர்சிசிக்கெல்லாம் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், ஐ மீன் சிவில் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு மேபி இது ஐடியா வரும். ஸோ அந்த ராடோட டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். வெல்டிங் டெஸ்ட் அது சைடில் நடந்துட்டு இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல் கேபிள் லே பண்ணுறாங்க, அப்புறம் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க, அந்த ஓஎஃப்சி கேபிள் இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்படி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஹைட்ரோ டெஸ்ட் என்னன்னா தனியை வச்சு டெஸ்ட் பண்ணுறது, எல்லாமே பைப்பு போட்ட வெல்டிங் இல்லைங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு ப்ரெஷர், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு படி ஃபாலோ பண்ணுவோம். இனிஷியலாகவே இந்த பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறப்ப இன்கேஸ் இது வந்து இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அவங்க டிசைட் பண்ணுவாங்க கிளைண்ட் நீ இந்த கோடை ஃபாலோ பண்ணணும், எல்லா குவாலிட்டி கண்ட்ரோல் செக்குக்கும் நீ இந்த கோடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி இன்ஜினியரிங்குக்கும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், நீ எந்தமாரி இன்ஜினியரிங் பண்ண போகிற அப்படின்றதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான், இது பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அதை வச்சு தான் அவங்களும் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து முடிஞ்சிருச்சு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவோம். ஹைட்ரோ டெஸ்ட் வந்து ஒவ்வொரு
டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கலோட அந்த சார்ஜ் ஆகுதா, எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம் எங்க லீக் இல்லாம இருக்குதா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் இறக்க பண்ணாங்க பாத்தீங்களா, பம்ப் மோட்டர் அதெல்லாம் ப்ராப்பரா இது எல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பிளான்ட் சுத்தி இருக்குன்னா பிளான்ட் பிரிச்சு 100 மீட்டரா கிளியர் பண்ணிட்டு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ கமிஷனிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இதுதான் இபிசி ஓவரால் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. அதுக்கப்புறம் எறும்பு வந்து ராத்திரிக்கு எனக்கு ராமு எடுத்து வாயில போட்டுட்டு போயிட்டேன். பிளான்ட்டுக்கு மேல போவோம், மோர் தென் 16 இன்ச் 40 இன்ச் எல்லாம் கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கு கீழே இருக்கும், கிரவுண்ட் கீழே கேபிள் போவோம். இதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. கிரவுண்டுக்கு மேல இருக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான், கிரவுண்டுக்கு கீழே போறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான், எல்லாமே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரு இபிசி ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கம்பெனிஸ் இருக்கும். நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் தான், 5000 கம்பெனிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேலைன்னு. ஏன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எலக்ட்ரிக்கல் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அது வச்சிருப்பாங்க. அது ப்ரீஆர்டர் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒரு பிரைமவரான்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இருக்கு, அது பிளானிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் எஸ்பிங்கிறது இந்த மாடல் பண்றது, இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடி டிபார்ட்மெண்ட், அது டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா சாஃப்ட்வேரை வந்து அவங்க பேக்ரவுண்ட்ல அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்க தான் அது. ஐடி டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம இன்ஜினியரிங் சைடில் சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங், இவங்களோட இன்வால்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. இது வந்து ஓவரால் இபிசி. இதுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, லீகல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. எனி பிரச்சனை ஏதாவது வருது, இது இல்லாமல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அதாவது ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. எது இதெல்லாம் டாக்குமெண்ட் வைஸ், அதாவது இப்போ நானும் ஒன் ஆஃப் த லீட் ஆடிட்டர். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஎஸ்ஓ 9001, ஐஎஸ்ஓ 14001, ஐஎஸ்ஓ 18001, இது பேர் வந்து QHSE ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இருக்கு, ஓஷாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்டல் அப்படி. ஆஃபீஸ் பேஸ்டு இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 9001 சர்டிஃபைட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து சப்போர்ட் சர்வீஸ், நான் சொல்றது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவை அப்படின்றது. இதெல்லாம் வந்து இது ஒரு டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகும். அது இல்லாமல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒரு பிளான் பண்ணி இந்த இந்த 10% ஒர்க் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னா அதோட பிளானிங் இன்னொரு கமர்ஷியல் பிளானிங் இருப்பாங்க. அவங்க வந்து டோட்டல் வேல்யூ வந்து 100 கோடி, அதில் 10% முடிஞ்சிச்சுன்னா அந்த 10 கோடி ரூபா போய் மறந்துடியா பசியோட இருக்கிறியா
இது பண்ணி இங்க வேலை பார்த்துட்டே இருப்போம் நாங்க, கிளைண்ட் அங்க அப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். ஃபைனான்ஸ் கார்ட வந்து பில்லு பணம் வரதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் வச்சு நான் கிளியர் பண்ணுவேன். நான் பர்சன் கிளியர் பண்ணுவேன். சோ ஒன்ஸ் கிளைண்ட் சைன் பண்ணா உங்களுக்கு வந்து காசு வரும். சோ இத ஏய் ராமா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுலயே வந்து இங்க இருக்கிற எங்களோட சாலரி போடுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். சோ இது வந்து லைக் அபார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் இல்லாம அதர் டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட். ஸோ ஓவராலாக ஒரு ப்ராஜெக்ட்னே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தோட இன்வால்மெண்ட்னு இருக்கும். ஸோ பேசிக்கலாக இதுதான் இபிசி அப்படின்றது. உங்களோட ஐடியாஸ் இப்போ மேபி இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவரால் ப்ராஜெக்ட்ஸில் எத்தனை கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. யாருமே வந்து இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஜாப் குரூப்பில் இருக்கிறப்போ நிறைய நாங்கள் ஜாப்ஸ் போடுவோம். எங்கள் கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் வந்தால் நாங்கள் போடுவோம். அவங்களும் அந்தமாரி நிறைய ஓப்பனிங்ஸ் போட்டுட்டே வருவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, ஏன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லாத ஜாப்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் டிபேட் வந்து அவர் வந்து எக்ஸிட் ஆயிட்டார் அந்த குரூப் விட்டு. அந்த டைம்ல ஒருத்தர் போட்டார், இன்ஜினியரிங் மட்டும் வேர்ல்டு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு வேர்ல்டு. அதுதான் வேர்ல்டு ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன எந்த விதமான படிப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இல்லை இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஐடி நீ படிச்சிருக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து படிக்கவே இல்லை எயித்து வரைக்கும் தான் படிச்சிருக்க, டென்த்து வரைக்கும் தான் படிச்சிருக்கணும், அதுக்கு தகுந்த வேலையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இன்ஜினியரிங் அப்படி தான்ங்கிறது உலகம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இபிசி ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா ஊர் மக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட பிஹேவியர் கற்றுக்கலாம், அவங்களோட கல்ச்சர் கற்றுக்கலாம், அவங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நான் வந்து 2007 குஜராத் போகிறப்போ எனக்கு தமிழை தவிர்த்து எந்த லாங்குவேஜுமே தெரியாது. இங்கிலீஷு ஓகே, காலேஜில் இருக்கிறப்போ ஏதோ நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒன்றும் டாப்பர்லாம் இல்லை. அங்கே என்ன ஓட்டணும் காலேஜில் அந்த இசு வாசு அவ்வளோதான் வந்து ஓட்டணுமே ஒழிய இந்த மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஹிந்தி பேசுகிறவங்க தான். பீகார், டெல்லியிலேருந்து வந்தவங்க, அதர் ஸ்டேட்டு குஜராத்து, அதர் ஸ்டேட் அதாவது குஜராத் இல்லாமல் ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க. என் ரூம்மேட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜஸ்தான்காரனுங்க, ஒரு ஜார்க்கண்டுக்காரன், ஒருத்தன் சத்தீஸ்கர்காரன். எல்லாத்துக்கூட இப்போ லிங்க்ல இருக்கிறோம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பிஹேவியர்ஸு, அவங்களோட லாங்குவேஜ் இதெல்லாம் கற்றுக்கணும். ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரூம்மேட் கிடைச்சாங்க, ஆந்திராக்காரர். அவர்கிட்ட இருந்து தெலுங்கு கற்றுக்கிட்டேன். சைட்டில் ஒரு மலையாளி ஒரு கான்ட்ராக்டர் வந்தான், அவங்க கூட ஒரு 6 பம்புக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்தேன். ஸோ அவர்கிட்ட பேசி பேசி மலையாளம் வந்துருச்சு. அடுத்தது நான் வந்து எல்என்டியில் ஜாயின் பண்ணுறப்ப கர்நாடகாவில் வந்து ஒரு 2 ஒர்க் பண்ணேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கன்னடம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ் லோக்கல் கான்ட்ராக்டர், கன்னடம் கற்றுக்கிட்டேன்னா அவங்க பேசுறது எனக்கு 100% புரியும். நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன், ஏன்னா நிறைய அங்கே ஹிந்தி கான்ட்ராக்டர் இருந்தனால ஹிந்தி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ சென்னையில் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டர்ஸ் அதாவது சவுதி, குவைத்து, தாய்லாண்டு இந்தமாரி ஆளுங்க, இட்டாலியன்ஸ் இவங்க தான் வந்து மேஜராக கிளைண்ட்டாக இங்கே இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்கள்ட்ட கம்பல்சரியாக நீங்கள் இங்கிலீஷில் பேசியே ஆகணும் ஒரு வாய்ப்பே இல்லை. இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் டெவலப் பண்ணது கடைசி ஒரு 5 தான் ஷேர் பண்ணுறேன்னா, ஈஸியாக லாங்குவேஜுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. எதையுமே திணிக்கவே தேவையில்லை, எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ கம்யூனிகேஷனை கற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தமிழில் பேசுகிறோம், இன்னொருத்தாங்க தெலுங்குல பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவனோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா அவன் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அவன் சொல்கிற லாங்குவேஜ்லேயும் சரி அவன் சொல்ல வர அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட ஜஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கலோ இல்லை அப்பார்ட் ஃப்ரம் இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நான் பேசுகிறது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நிறைய கற்றுக்கோங்க, ஏதாவது கற்றுக்கணுன்றத வந்து வளர்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது புதுசு புதுசாக நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 போய் அங்கே வந்து கற்றுக்கிட்டது ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது எனக்கு அங்கே ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்ததை தாண்டி கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கற்றுக்க ஆரம்பித்தேன், அது ஈஸியாக எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மற்றது. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபீல்டில் நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம ஜிடிஆர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதே லெவலில் இருக்கலாம்.
பட் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் சில சர்டிஃபிகேஷன் பண்ண தேவை ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதனால அதை வந்து நம்ம செலவு பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ இதுதான், ஸோ இதுதான் ஓவரால் கற்றுக்கிட்டது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன குவரிஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம், என்ன விதமான குவரிஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ரெடி டு எக்ஸ்பிளைன் யூ. சூப்பர் தினேஷ், செமையா இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு விதமா கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பிரிச்சு பாக்குறேன். ஒண்ணு வந்து, நான் பேசுறது கேக்குதா? ஆம் ஐ ஆடியபிள்? நான் பேசுறது ஆடியபிளா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எனக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுனா போதும். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு கொஞ்சம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நீங்க என்ன, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, கேட்க மாட்டேங்குது. திவார் கேக்குது, நீங்க பேசுறது சொல்லுங்க. சூப்பர். ஆக்சுவலா நான் பேசுனது ரொம்ப லேட்டா கேக்குது. நீங்க பேசுங்க தினேஷ், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு ஸ்லோவா கேக்குது. இப்போ நிறைய கரப்ஷன்ஸ் நடக்கும், அந்த கரப்ஷன்ஸ் வந்து இல்லாம பண்ணாதான் குவாலிட்டி கிடைக்கும். நாங்க 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு ப்ராஃபிட் வந்து ஒரு 20 crores வச்சுட்டு 80 croresக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து கண்டிப்பா டவுன் ஆகும். 100% கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ நீங்க வந்து சிவாஜி படத்துல சொல்ற மாதிரிதான், உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கான கட்டிங்க வாங்காம உங்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் ஆகும். இது வெளியில எல்லா கம்பெனி இருக்கு, எல்எல்டி இல்ல, நான் கொஞ்சம்
கண் கூட ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பில் காசு வாங்குறதுக்கும் நம்ம பணம் கொடுக்கலன்னா அந்த காசு வராது வெளியில. இது நடக்கிறது தான். 250 கோடிக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எல்என்டில எடுத்த ப்ராஜெக்ட் வேல்யூவே 240 கோடி. நான் அவனுங்க கிளைண்ட் சொன்னது எல்என்டி எடுத்தது 180 கோடிக்கு, 40 கோடி லாஸ்ல தான் ப்ராஜெக்டை எடுத்தாங்க. முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 40 கோடியில ப்ராஃபிட்ல முடிச்சாங்க. அவங்க ஒர்க் பண்ணது என்ன மாதிரி குவாலிட்டியில இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணி சைன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வர பிரச்சனையை மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குவோம், அங்க செலவு பண்ணுவோம். இங்க இங்க 40 கோடி ரூபாய் செலவு சேவ் பண்ணது அங்க காட்டிகிட்டே இருப்பாங்க, கிளைண்ட் ஓகே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எந்த விஷயமா இருந்தாலும் கரப்ஷன்ஸ் காம்ப்ரமைஸ் இருக்கிறதுனால வெர்த்தே இருக்காது, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகியே தான் தீரும். அதுக்கு ஆகிட்டே தான் இருக்கு. அதுதான் வந்து நீங்க கேட்கற கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர். ஏன்ஷியன்ட் டைம்ல யூஸ் பண்ண மெட்டீரியலா இருக்கட்டும், அதோட ஒர்க் ஸ்டைலா இருக்கட்டும், ஒர்க் நேச்சரா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி விஷயத்த பார்த்துருக்கவே பார்த்துருக்காரு. அது என்ன மாதிரி விஷயமா இருக்கட்டும், ஒரு கோயில் டேம் கட்டினதா இருக்கட்டும், இல்ல பாலம் கட்டினதா இருக்கட்டும், இல்ல ரோடு ஓட்டதா இருக்கட்டும், பட் இப்ப அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸோட டோட்டல் இது பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னா இப்ப அதுக்கு அந்த கேரண்டி யாருமே கொடுக்கவே முடியாது. காரே எடுத்துக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாருதி காருக்கும் இப்ப வர மாருதி காருக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். சிம்பிளா ஃப்ரண்ட்ல போயிட்டு அந்த பேனட் ரெண்டு தட்டு தட்டுங்க, கையில ஒரு விரல வச்சு தட்டுங்க, சவுண்ட் டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்டீலோட திக்னஸ் 700 mm கொடுக்குறானுங்க, முன்னாடி 1200 mm கொடுக்குறாங்க. கார் வெயிட் எப்ப அதிகமா தெரியும் அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி எப்ப இருக்கோ உழைச்சிட்டு இருக்கும். குண்டாயும் சரி அப்படியேதான் எடுத்துக்கோங்க, குவாலிட்டி அவ்வளவு பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டல். அதனாலதான் சொல்றேன் காம்ப்ரமைஸ் பண்ணி 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 பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ கம்மி ஆகிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் தெரியுமா, இதை உட்காந்துருக்கிறது கரெக்டான இது கிடைக்கும். ஓகே மேடம், நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, as you told that all the fields can be in, sorry அந்த க்வெஸ்சன் புரியல, கொஞ்சம் திரும்ப கேக்குறீங்களா? ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா 8th pass இருந்தாலும் 10th pass தான் இருந்தாலும் IT field accountant அந்த மாதிரி நிறைய என்ன field இருந்தாலும் இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஏதோ நான் சொல்ல வந்த அர்த்தம் என்னன்னா கம்மியும் அதிகமா பண்ணுவாங்க, ஏதாவது இடத்துல யூஸ் ஆகும். அது சின்ன வேலையா இருக்கட்டும் இல்ல பெரிய வேலை. ஏய் அடியில ஒரு ஸ்கூல் இருக்கு, எடுத்து போட்டு உட்கார்றா. நாம இரோ வரான் பாரு.
எல்லாத்தையும் எடுக்காது.